வணக்கம் நண்பா. மருத்துவத்துறை விருதுகள் டாக்டர் பிசி ராய் விருது போட்டித் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி விருதை பற்றி. பிதாம் சந்திரா ராய் விருது இந்திய மருத்துவக் கழகத்தால் 1976 பிதாம் சந்திரா ராய் நினைவாக நிறுவப்பட்ட விருதாகும். இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் கீழ்வரும் வகைப்பாடுகளில் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் மிகச் சிறப்புமிக்க அரசியல் நயத்திறம் மருத்துவர் மற்றும் அரசியல்வாதி, சிறப்புமிக்க மருத்துவ நபர், சிறப்புமிக்க மெய்யியலாளர் மற்றும் சிறப்புமிக்க கலைஞர் இந்த விருதினை ஜூலை 1 தேசிய மெய்யியலாளர் மற்றும் சிறப்புமிக்க கலைஞர் இந்த விருதினை ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் நாளன்று இந்திய குடியரசுத் தலைவர் புதுடெல்லியில் வழங்குகிறார். முதன் முதலில் டாக்டர் பிசி ராய் விருதினை பெற்றவர் முகமது சலீம். 1976 இலப்பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுகிறது மாநில சட்டமன்றம். ஒரு மசோதா சட்டமாவதற்கு மேற்கொள்ளப்படும் முறையே மாநில சட்டமன்றங்களிலும் கையாளப்படுகிறது. பாராளுமன்றத்தில் சட்ட மேலவையை விட சட்டப்பேரவை அதிகாரமிக்கது. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். சட்ட மேலவையின் மொத்த உறுப்பினர்கள் 40க்கும் குறையாமல் இருக்க வேண்டும். 1986 அன்று சட்டமேலவை தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டது. நவம்பர் 1 நவம்பர் 1 சட்டமேலவையை நடத்துபவர் மேலவை தலைவர் ஆவார். இதே போன்ற வீடியோக்களை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.